வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, nanba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 1:1 இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் வந்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், ஸோ இதில் வந்து ஒரு 3.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸில் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சுருக்கறனால அந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி ஃபோட்டோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃப்ரேம்ஸில் வந்து ஆட் ஆயிருக்கான ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபேஸ் வந்து தெரியாமல் இருந்தால் அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு மேலே பாருங்கள், சிசர் ஐக்கான் பக்கம் பேன் அண்ட் ஜூம்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு அதில் ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கணும். ஃபோட்டோஸை வந்து உங்கள் ஃபேஸ் தெரிகிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான், உங்கள் ஃபேஸ் தெரிகிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட் பண்ண வாட்டி ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்ளை டு ஆல்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோ பக்கருக்கு அந்த ப்ளஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் லேப்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த எஃபெக்டை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியலைன்னா ரைட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா டிக் ஐக்கான் பக்கம் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஈஸியாக நீங்கள் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான், அந்த ஃபோட்டோ பக்கருக்கு அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ப்ரஷ் லேப்ஸ் அப்படின்ற எஃபெக்டில் இருக்க ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எஃபெக்ட்ஸில் ஆட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. லேயர் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ கலர்ஃபுல் வீடியோ லிங்க், அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்ஃபுல்லான வீடியோஸ் வந்து இப்போ ஷோ ஆகும். இப்போ எகைன் அந்த லைட்டிங் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 26 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போ தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ நீங்கள் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நம்ம என்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு தெரியாது. ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி ஃபுல்லாக பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு அகைன் கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ 9:16 இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ நாம் கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ செலக்ட் பண்ணிட்டு எகைன் அந்த வீடியோ இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு எகைன் அந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எகைன் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பாருங்கள், சிசர் ஐக்கான் பக்கம் பேன் அண்ட் ஜூம்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு இப்போ அந்த வீடியோ வந்து நல்லா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. எகைன் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை வந்து ஃபுல்லாக மைனஸில் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துட்டிங்க. இப்போ உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அந்த வீடியோ வந்து ஷோ ஆகும். இப்போது வீடியோட ஃபஸ்ட்டில் வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 blur இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளரை வந்து கொடுத்துட்டு இப்போ டிக் ஐக்கானை கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு பிளர் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு செட்டிங்னு இருக்கும். ஸோ அந்த செட்டிங்கில் வந்து அவர் 3 or 4 வந்து கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துட்டு அந்த பிளரோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். குரோமோக்கின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் வந்து ரிமூவ் ஆயிருக்கும். உங்களுக்கு க்ரீன் கலர் ரிமூவ் ஆகாமல் இருந்தால் ரைட் சைடு பாருங்கள், கீ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் க்ரீன் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு 35 or 36 அந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துருங்க. இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து அந்த ஃப்ரேம் வந்து ப்ளூ ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வீடியோஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோவும் எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி ஃபுல்லாகவே பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாக பேக்கில் வந்துட்டு அகைன் கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ மேலே இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷன் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக அந்த பிளர்லாம் வச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமோக்கின்னு வரும். ஸோ அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீ கலரில் வந்து ப்ளூ கலரை வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் வந்து ரிமூவ் ஆகும். இப்போ ரைட் சைடு மேலே ரெண்டு செட்டிங் இருக்கும், ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு 40 வந்து கொடுத்துட்டு டிக்கைக்கான கொடுத்துருங்க. இப்போது லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸை வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணால் அந்த வீடியோ வந்து இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர்ஃபுல்லாக வச்சு எடிட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அது வந்து நம்ம அந்த பேக்கில் இருக்க அந்த ஃப்ரேமில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஃப்ரேம் கிட்ட இந்த மாதிரி கொண்டு போயிட்டு லெஃப்ட் சைடு 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த வீடியோ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக்கைக்கான கொடுத்துட்டு எகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணு, லெஃப்ட் சைடு 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த வீடியோ வந்து இந்த ஃப்ரேம் கிட்ட வந்து கொண்டு வந்துடுங்க. இப்போ கொண்டு வந்துட்டு ரைட் சைடு அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா இப்போ ஃபோட்டோஸு ஒரு அப்படியே ரிவர்ஸில் உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். ஸோ கடைசியிலேருந்து அப்படியே ரிவர்ஸில் வந்து ப்ளே ஆகும். ஸோ அதனால தான் ஸோ ஒரு ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து ஆர்டராக வரும், இன்னொரு ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து வீடியோ வந்து ஷோ ஆகும். ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் ரிவர்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து ஒரு வீடியோவுக்கு வந்து கொடுத்துக்கோங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ ரிவர்ஸ் பண்ண வாட்டி இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ரிவர்ஸில் ப்ளே ஆகும். இப்போ எகைன் அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 dots கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோவும் உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து இப்போ சூப்பராகவே ஷோ ஆகும். ஸோ சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ மேலே சென்ட்ரலில் ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் யாருக்கு வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ பர்த்டேவுக்கு, ஸோ அவங்களோட நேம்ஸை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் நம்ம லைட்டிங் வீடியோ வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்படி லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் ஃபுல்லாகவே இப்போ கலர்ஃபுல்லாக வந்து ப்ளே ஆகும். இப்போ எகைன் அந்த லைட்டிங் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு 75 வந்து கொடுத்துட்டு இப்போ டிக்கைக்கான கொடுத்துருங்க. இப்போ நம்ம எல்லா மெட்டீரியலுமே கரெக்டாக ஆட் பண்ணி வச்சு நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் வீடியோஸ் வந்து சூப்பராகவே மேக் பண்ணலாம். இப்போ வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி ப்ளே ஆகும். பட் நீங்கள் வீடியோவை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராகவே கலர்ஃபுல்லாக வந்து மேக் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.